உங்க பேர்? என் பேர் கிருஷ்ணகாயத்ரி. என்ன படிச்சிருக்கீங்க? பிடெக் சாயராம்ல படிச்சேன். 2018 பாஸ் அவுட். 18 பாஸ் அவுட். பிடெக் ஐடி. ஓகே. இங்க பயிலகம்ல என்ன கோர்ஸ் பண்ணீங்க? ஜாவா கோர்ஸ் பண்ணீங்க. ஜாவா. இப்போ வந்து 4 கம்பெனி ஆஃபர் கையில் வச்சுருக்கீங்க. ஆமாம் சார். ஓகே, ஃபைன். அதில் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறீங்க. எத்தனை இன்டர்வியூ மொத்தமாக உங்களோட 2018லேருந்து இன்னைக்கு வரைக்கும்? 18லேருந்து பார்த்தா, தட் இஸ் காலேஜ்லேருந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் 40 அட்டன் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, ஃபைன். அதில் வந்து இப்போ பயிலகத்தில் வந்து படிச்சதுன்னு பார்த்தா ஒரு 10 கம்பெனிஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் 4 ஆஃபர் வாங்கியிருக்கேன். சரி. ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் காலேஜ்லலாம் வந்து நர்வஸ்னஸ் நிறையா இருந்துச்சு. எங்கேயாவது பார்த்தா HR பார்த்தா தான் நடுவேன், உள்ளே போனாலும் பயப்படுவேன். பட் அது வந்து அப்படியே கிராஜுவலாக இன்டர்வியூ போக போக இன்டர்வியூ வந்து நார்மல் டே மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி இன்டர்வியூலாம் ரொம்ப கஷ்டமாக, அன்னைக்கு ஒரு 10 நாள் முன்னாடிலேருந்தே தூங்காமலாம் இருப்பேன். அதுக்கப்புறம் போக 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 பழகி போச்சு. அதனால அங்கே கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டேன். எதுவுமே வந்து ப்ரீ ப்ரிப்பேர்டு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. டென்மியா போட்டியாசெல்ஃபே முன்னாடிலாம் வந்து அப்படியே எழுதி பார்த்து அதை அப்படியே ஒப்பிப்பேன். இப்போ அப்படிலாம் கிடையாது, அது ப்ரிப்பரேஷனே கிடையாது. அங்கே ஸ்பாட்டில் என்ன தோணுதோ அதுதான் பேசுவேன். ஓகே. இப்போ இங்கே வந்து 2.5 மாதம் இருக்குமா நீங்கள் இங்கே வந்து? டெய்லி எவ்வளோ நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க? இப்போ கிளாஸே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்திருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டே பேக் பண்ணி உட்காந்து படிச்சது தான் சார். எவ்வளோ ஹவர்ஸ்? ஹவர்ஸ்ன்னு பார்த்தா ஒரு 2-3 hours அவ்வளோதான். ஓகே. என்ன பண்ணுவீங்க எக்ஸ்ட்ரா அந்த 2-3 hours என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலி ப்ரோக்ராம்ஸ் கொடுப்பாங்க, அதை போட்டு பார்ப்போம். இல்லைன்னா அதில் ஏதாவது டவுட்னா வந்து வீடியோஸ் பார்ப்போம். ஏதாவது ஒன்றத்தில் யாராவது ஏதாவது டவுட் கேட்டால் அதை பற்றி அனலைஸ் பண்ணுறது. அதுதான். இப்போ பொதுவாகவே ப்ரோக்ராமிங் கஷ்டம், அதுலேயும் ஜாவா ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி வியூலாம் வந்து பொது ஒரு காமன் மேனோட வியூவில் இருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. எனக்குமே இந்த 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து ஜாவா தெரியாது. ப்ரோக்ராம் பண்ண ஃபார் லூப்பு வைல் லூப்பு அது மட்டும் தெரியும். ஜாவா சுத்தமாக ஐடியாவே கிடையாது. பட் நீங்கள் வந்து ஒரு இதில் வந்து இன்வால்வ் ஆகுறது தான். 2 மந்த்ஸில் ஆஃபி கண்டிப்பாக அது ஜாவாவில் வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணுற அளவுக்கு உங்களால் கண்டிப்பாக படிச்சிருக்கீங்க. அதை விட அதிகமாகவே படிக்கலாம். ஓகே. இப்போ டெய்லி ஒரு 3-4 hours படித்தா போதும் நீங்கள் சொல்கிற லாஜிக் படி? ஒரு 2 hours கிளாஸ், ஒரு 3-4 hours என்ன படிக்கணுமோ அதை வந்து திரும்பி வந்து அதை வந்து ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து மைண்டில் வந்து அப்படியே ஃபிக்ஸ்ட் ஆகிடணும். அந்த மாதிரி படிக்கணும். இப்போ முன்னாடிலாம் இன்டர்வியூ போகிறது பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்களே, அந்த பயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? நானே சொல்லிப்பேன் மாற்றிக்கணும். ஆனால் வந்து ஒரு விஷயத்தை நம்ம திரும்பி பண்ணா அதுல இருக்கிற பயம் போயிடும் சார். நான் வந்து இப்போ 40 கம்பெனி ஏறி இறங்கினதால மேபி போயிருக்கலாம். அதுதான் ரீசன். ரொம்ப பெருசா மெனக்கெடலாம் இல்ல. ஆஹா, அதுக்குன்னா. ஓகே. இன்டர்வியூவில் என்னதான் எதிர்பார்க்குறாங்க? இப்போ இன்டர்வியூ போகிற ஒருத்தர்கிட்ட, இப்போ நீங்கள் தோற்று போன இன்டர்வியூஸும் இருக்குது, நீங்கள் ஜெயிச்ச இன்டர்வியூஸும் இருக்குது. இந்த 2 இன்டர்வியூஸில் ஒன்று உங்களோட நர்வஸ்னஸ் ஒரு ரீசன், இன்னொன்று சொல்கிற ஆன்சர்லேயே கிளாரிட்டி, அப்படி ஏதாவது எதிர்பார்க்குறாங்க? ஆமாம். நம்ம வந்து எப்போ நம்மளுக்கு பயம் வரும்னா, நம்ம டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இல்லாத போது தான் நம்மளுக்கு வந்து கண்டென்ட் இல்லாத போது தான் நம்மளுக்கு ஷிவரிங் வரும். ஓகே. நம்ம பேசுறது கம்மியாக இருந்தாலும் அது வந்து தட் இஸ் கரெக்டாக பேசிடணும். ஓகே. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும். டெக்னிக்கல் HR பொறுத்த வரைக்கும் நம்ம டெக்னிக்கலாக கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். நார்மல் HR பொறுத்த வரைக்கும் நம்மளோட கான்ஃபிடன்ஸ், நம்ம ஆட்டிடியூட் அதுதான் பார்ப்பாங்க. இப்போ ஒரு கொஸ்டினுக்கு தப்பாக ஆன்சர் சொல்லிட்டேன் இன்டர்வியூவில், இன்டர்வியூவர் எனக்கு இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் தப்பாக ஆன்சர் சொல்கிறீங்கன்னு சொல்கிறாரு, எனக்கும் சொல்லி முடித்தோடனே ஆமாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுது. இப்போ நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்? நான் தப்பாக தான் ஆன்சர் பண்ண, அதுக்குன்னு வந்து ரொம்ப லோவாகவும் போயிடக்கூடாது. ஆமாம், நான் தப்பாக தான் சொன்னேன்னு ஒத்துக்கிட்ட தப்பு. ஒத்துக்கலாம். ஆமாம், அதை வந்து நியாயப்படுத்த. இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆன கம்பெனியில் அப்படி ஒரு கொஸ்டினுக்கு நான் மாட்டினேன். நான் சொல்லிட்டேன் ஆமாம் சார் எனக்கு தெரியாது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து தெரியும்னு சொல்லிட்டு அப்படி தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டேன். அப்போ இன்டர்வியூவில் வந்து இப்போ 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 10க்கு 10 நம்ம ஆன்சர் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. இப்போ இந்த மாதிரி தப்பாகவும் ஆன்சர் பண்ணலாம், தெரியலன்னு ஆன்சர் சொல்லலாம். உங்களுக்கு வந்து கண்டென்ட் தெரியுது, ரொம்ப தெரியுதோ இல்லையோ, கொஞ்சமா தெரியுதான்னு பாக்குறாங்க. அப்போ தெரியாதுங்கற क्वेश्चनனா தெரியாதுன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி புக் டெஃபினிஷன் எதிர்பார்க்கறங்களா? இல்ல, கண்டிப்பா புக் டெஃபினிஷன் நீங்க மெமரைஸ் பண்ணிட்டு போனா அங்க கண்டிப்பா ஃபெயிலியர் தான். ஏன்னா இது நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்தது. உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அது வந்து உங்களோட ஓன் வேல வந்து கம்யூனிகேட் பண்ணாலே போதும். ரொம்ப அட்வான்ஸ்டா புக்லலாம் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும், அப்படிலாம் பேசணும்னு அவசியமே இல்லை. ஓகே, சிம்பிளா கன்வே பண்ணா போதும். ரெஸ்யூம் ப்ரிபரேஷன்ல எதுவும் ஃபோக்கஸ் பண்ணணுமா? ரெஸ்யூம் ப்ரிபரேஷன் வந்து நார்மல். ஆமா, ரெஸ்யூம்
ரெஸ்யூமில் நம்ம என்ன போட்டிருக்கோமோ அதை தான் கேட்குறாங்க. ஸோ ரெஸ்யூம் வந்து நமக்கு என்ன தெரியுமோ அது மட்டும் போடணும், நமக்கு தெரியாததெல்லாம் போட்டால் அங்கே கண்டிப்பாக மாட்டேன். ப்ராஜெக்ட் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பற்றி கேட்பாங்க? ஆ, கண்டிப்பாக கேட்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக நான் இன்டர்வியூ எல்லா இன்டர்வியூலுமே எனக்கு கேட்டிருக்காங்க. அது வந்து தெரியுதோ தெரியலையோ இப்போ மாதிரி அட்லீஸ்ட் தெரிஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கணும். வேற என்னென்ன மிஸ்டேக், அதாவது ஒரு நீங்கள் வந்து ஒரு அந்த ஃபீல்டில் இருக்கிற ஒரு ஃப்ரெஷர், பொதுவாக ஒரு ஃப்ரெஷர் எங்கே தடுமாறுவாங்க, எங்கே பயப்படுவாங்க, இல்லை எதனால் வந்து ஒரு ப்ரொலாங் பீரியட் வேலை கிடைக்கிறதுக்கும் படித்து முடிக்கிறதுக்கும் ஒரு கேப் இருக்குல்ல, இது என்ன எதனால தான் இப்படி நடக்குது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மேபி நம்ம வந்து முன்னாடி டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்திருக்க மாட்டோம். நம்ம உட்காந்து படிக்கிறது தான், 2 மாதம்னாலும் அது ஃபுல்லாக வந்து உட்காந்து படித்தா கண்டிப்பாக வந்து நம்ம சக்ஸஸ். இப்போ 2 மாதம்னா நீங்கள் சொல்கிற டெய்லி 8 மணி நேரம், டெய்லி 8 மணி நேரம்லாம் யாராலும் படிக்க முடியாது. படித்தா அது ஒழுங்காக நிற்கவும் நிற்காது. நம்ம வந்து கேஷுவலாக படிக்கணுமே படிக்கக்கூடாது. ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இப்போ ஒரு ப்ரோக்ராம் பண்ணி இதுக்கு அவுட்புட் வருதா, அது வந்து கண்டிப்பாக படிக்கிற மாதிரி இருக்காது, ஜாலியாக தான் இருக்கும். ஒரு அதுவும் வந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணும்போது இன்னும் வந்து ஒருத்தங்க சொல்லி கொடுப்போம், நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சொல்லி கொடுக்கும்போது கரெக்டாக சொல்லி கொடுக்கணும்னு ஒரு வேலை ஒன்று இருக்குது. அதனால் எனக்காக தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்தா கூட நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, இது போக இப்போ ஆப்டிடியூட்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஆப்டிடியூட்லாம் எல்லா கம்பெனி நிறைய கம்பெனிஸ்ல வைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி பண்ணீங்க? ஆப்டிடியூட் வந்து ரொம்ப நான் ஃபார்முலாஸ்லாம் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் ஃபார்முலாஸ்லாம் எதுவுமே தெரியாது. லாஜிக்கலாக வந்து ஆக்சுவலி நம்ம 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தது தான் வந்து நீங்கள் ஆப்டிடியூடாகவே கேட்பாங்க. ஓகே, அதனால் ரொம்பலாம் ஒன்றும் உட்காந்து ஃபார்முலா மெமரிஸ் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. ஓகே, அதுவும் ரீசனிங்லாம் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஹெச்ஆர் இன்டர்வியூ, ஹெச்ஆர் இன்டர்வியூ ஆட்டிடியூட் தான். நீங்கள் வந்து போல்டாக பேசுகிறீங்களா, ஓகே, அவங்கள வந்து ஃபேஸ் ஐ கான்டாக்ட் இருக்கா அந்த மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க. கண்டென்ட் அவ்வளோலாம் கேட்க மாட்டாங்க ஹெச்ஆர் இன்டர்வியூவில். ஓகே, போல்டாக இருக்கீங்களா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கீங்களா? நீங்கள் கேட்குறீங்களா? என்கிட்ட ஒரு க்வெஸ்சன் இருக்கேன். நீங்கள் ஜாவா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, எவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஒரு கான்ஃபிடன்ட், எனக்கு வந்து ப்ரோக்ராமிங்கில் ஓரளவு கான்ஃபிடன்ஸ் வருதுங்கிறது எப்போ ரியலைஸ் பண்ணீங்க? ஜாவா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அது ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. நடுவில் வந்து ட்ராப் ஆகிருக்கேன், ஆனால் திரும்பி திரும்பி வீடியோஸ் பார்க்க பார்க்க ஓகே நம்மளாலையும் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சாலே நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ ப்ரோக்ராமிங் படிக்கணும்னு நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கோடிங் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து 2-3 சஜஷன் சொன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா என்ன சஜஷன் சொல்லுவீங்க உங்க சைடுல இருந்து? டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க, அதுக்குன்னு உட்காந்து அதையே பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஜாலியா பண்ணா, கேஷுவலா பண்ணா எல்லாமே வந்துடும். ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, மெயினா இன்ட்ரெஸ்டா படிக்கணும், படிக்கிறத வந்து ஃபன்னா பண்ணணும். அது பண்ணா பண்ணும்போது டீம் ஒர்க் ஒன்று நம்ம சிப்ளிங்ஸோட பண்ணலாம், தட் இஸ் சேம் ஏஜாக இருந்தால், இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணால் இன்னும் நம்ம தனியாக உட்காந்து பண்ணுறதை விட அப்படி பண்ணால் எனக்கு என்னவோ சக்ஸஸ்ன்ற மாதிரி தோணுச்சு. இப்போ இன்டர்வியூஸில் அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் எதிர்பார்க்குறாங்களா இல்லை பேசிக் டாபிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க? பேசிக் டாபிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். கலெக்ஷன்ஸ் கூட ஒரு சில இன்டர்வியூவில் தான் கேட்குறாங்க, ஒன்லி கோர் ஜாவா வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். ஓகே, நீங்கள் கோர் ஜாவான்னு சொல்கிறது வந்து இப்போ அரே லூப்பிங் இந்த மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாமும் சேர்த்து சொல்கிறீங்க. ஓகே, வேறு ஏதாவது க்வெஸ்சன் கேட்குறீங்களா? ஃபைன், இதே மாதிரி ஹெச்ஆர் இன்டர்வியூக்கும் வேறு ஏதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுமா? வாட் இஸ் யுவர் கோல், வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த், இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்களா? நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணல, பட் அங்கங்கே ஏதாவது ஒன்று கேட்டு வச்சுருப்பேன். இந்த மாதிரி வீக்னஸை வந்து ஸ்ட்ராங்கு நம்மளோட ஸ்ட்ரென்த்து தான் வீக்னஸாக வந்து சொல்லணும் அப்படின்னு. ஸோ ஒரு 2 ப்ரிப்பேர் நோட்ஸ் எழுதிலாம் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ இந்த மாதிரி சொல்லணும்னு எங்கேயாவது எனக்கு எப்போமாச்சும் ஸ்ட்ரைக் ஆகும், நம்மளுக்கு இந்த வீக்னஸ் இருக்குது, இந்த ஸ்ட்ரென்த் இது நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து பட் அது நம்மளுக்கு வீக்னஸாக நிறைய பேர் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்றபோது அதை சொன்னால் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்குன்னு நம்ம போய் நம்ம வீக்னஸை வந்து சொல்லிடக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து நம் அதான் வந்து எழுதி வச்சு பண்ணால் எதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை. ஓகே, நம்ம வந்து மனசார எது இது வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது வந்து நிற்கும், அது வந்து பேசும்போதும் கரெக்டாக வரும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ.